அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 3ஆம் வகுப்பு, அப்படிதானே? போன பாடப்பகுதியில் என்ன படித்தீங்க? திருக்குறள். வெரி குட். எல்லாரும் 6 பாடல்களையும் படிச்சிங்களா? கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுக்குமே 6 பாடல்களையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன கிளாஸில், ஜூம் கிளாஸில் மேம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? எல்லாருமே என்ன பண்ணணும்? வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணணும்? மேமுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஏதோ 1-2 பிள்ளைங்க மட்டும் சென்ட் பண்ணியிருந்தீங்க. சென்ட் பண்ணாதவங்க அதை வாசித்து என்ன பண்ணணும்? மேமோட நம்பருக்கு அனுப்ப வேண்டும். சரியா? இந்த பாடப்பகுதியில் பாடம் 10, புத்தகம் எண் பக்க எண். புத்தகத்தை எல்லாரும் கையில் எடுங்க. எடுத்தீங்களா? பக்கம் 54. பென்சில் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பென்சில் கையில் எடுத்து வச்சிங்களா? வச்சுருக்கீங்களா? சரி. பக்கம் 54 எடுத்தீங்களா? இப்போது ஓரறிவு பாடத்தின் தலைப்பு, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. எதுக்கெல்லாம் எத்தனை அறிவு? விலங்குகள், தாவரங்கள், உயிரினங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லை, வண்டு நண்டு இதற்கெல்லாம் ஒரு எத்தனை அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இதிலே ஒரு மேம் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் கவனமாக பாருங்கள். சரியா? அதில் கரெக்டாக ஓரறிவு இரறிவு அது உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். இது என்ன அறிவுன்னு சொல்லிட்டு எத்தனை அறிவு, இந்த விலங்குக்கு எத்தனை அறிவு இருக்குது, தாவரத்துக்கு எத்தனை அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நம்ம இன்றைக்கு படிக்க போகிற பாடப்பகுதியில் ஓரறிவும் ஈரறிவும் 3 அறிவு மட்டுமே படிக்க போகிறோம். 1 அறிவும் 2 அறிவும் 3 அறிவும் மட்டுமே படிக்க போகிறோம். சரியா? படிப்போமா? எல்லாரும் ரெடியா? ஓகே. ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்தீங்களா? கையை வச்சுக்கோங்க பக்கம் 54. அறிவு என்பது எது என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அறிவுன்னு சொல்கிறது? தெரியும், அப்படிதானே? உங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குது? மனிதர்களாகிய உங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு, அப்படிதானே? அதுதான் நமக்கு என்ன இருக்குது? பகுத்து அறிவது, தப்பு செய்கிறது, இது செய்தால் தப்பு, இது செய்தால் தப்புன்னு சொல்லி நமக்கு பிரித்தரக்கூடிய தன்மை இருக்கா? அதான் எனது 6 அறிவு. அறிவு என்பது எது என்று தெரியுமா? 6 அறிவு என்று சொல்கிறோம். அந்த 6 அறிவு என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? இதோ ஓரறிவு முதல் 6 அறிவு கொண்ட உயிர்களின் பட்டியலை பற்றி நாம் காண்போம். இந்த பாடத்தில் எது படிக்கிறோம்? ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள ஒவ்வொரு உயிர்களின் பட்டியலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? பொதுவாக அறிவு என்பது 6 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று கூறுகின்றோம். எந்த உயிரினத்திற்கு எத்தனை அறிவு இருக்கிறது என்று தெரியுமா? அதை பற்றி விரிவாக காண்போம். தென்னை மரத்துக்கு எத்தனை அறிவு, புல்லுக்கு எத்தனை அறிவு, நண்டுக்கு எத்தனை அறிவு, நத்தைக்கு எத்தனை அறிவு, எறும்புக்கு, கரையானுக்கு, தும்பிக்கு, வண்டுக்கு, விலங்குக்கு, புலிக்கு, சிங்கத்துக்கு, கரடிக்கு, மயிலுக்கு, மனிதர்களுக்கு, இப்படி எத்தனை அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாரும் கவனமாக கேளுங்க. மேம் கேட்கும்போது கவனமாக கேட்டு எல்லாருக்குமே பெரிய வகுப்புக்கு நீங்கள் செல்லும் போதும் இந்த அறிவை பற்றி இதுக்கு இந்த அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 3ஆம் வகுப்புலேயே நீங்கள் படிக்கிறீங்க, அப்படிதானே? படிக்கிற இந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமாக கேட்டு ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். சரியா? இப்போ 1 அறிவு என்ன நினைக்கிறீங்க? எத்தனை அறிவு இருக்கும்? 1 அறிவு எதுக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நத்திக்கு இருக்குமா? பக்கத்தில் என்ன படம் கொடுத்துருக்காங்க? தென்னை மரம், அப்படிதானே? எது தென்னையா ஏதோ ஒரு மரம் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? அந்த மரத்துக்கு எத்தனை அறிவு இருக்கும்னு நினைக்கிறீங்க?
வெரி குட். ஓர் அறிவு, எத்தனை அறிவு இருக்கும்? ஓர் அறிவு இருக்கும்னு நினைக்கிறீங்க. நம்ம இப்போது பக்கம் 54 கவனமாக பென்சில் எடுத்து வச்சு மேம் ரீட் பண்ணும்போது சேர்ந்து ரீட் பண்ணுங்கள், சரியா? ஓர் அறிவு என்பது உடலை மட்டும் கொண்டிருக்கும் உயிராகும். அதனால் அதற்கு தொடுதல் உணர்ச்சி மட்டுமே இருக்கும். தன் உடலால் மட்டும் உணர்வது முதலாம் அறிவு. ஓரறிவு மட்டும் பெற்றிருப்பது தாவரங்கள் ஆகும். ஓரறிவு மட்டும் பெற்றிருப்பது எது? தாவரம் ஆகும். அதுக்கு என்னது? உடல் மட்டும்தான் என்ன இருக்கும்? கொண்டிருக்கும். அந்த உடலில் மட்டும்தான் என்ன இருக்கும்? உயிர் இருக்கும், சரியா? அதை தொடுதல் உணர்ச்சி. நீங்கள் நம்ம இதில் என்ன சொல்ல போகிறோம்னா, தொட்டால் சினிங்கி பார்த்துருக்கீங்களா? ஒரு புல் பார்த்துருக்கீங்களா? அதை தொடும்போது அதை என்ன பண்ணும்? அப்படியே சுருங்கி போயிடும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க அப்படி தானே? அதுக்கு என்னது இருக்குது? உடலில் உணர்வு. அதை தொடும்போது அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அப்படி தானே? அந்த உணர்வு இருக்கிறதுனால அதை தொட்டாச்சு நீங்கள் எத்தனை அறிவு இருக்குது? ஒரு அறிவு. இதில் என்ன சொல்லுது? தன் உடலால் மட்டும் உணர்வு இருப்பது முதலாம் அறிவு. இதில் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இந்த தொட்டாச்சு நீங்கள் தொட்டால் அது என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணோம்? சுருங்கி போகும், அப்படி தானே? அதே போல் காலையில் என்ன பண்ணோம்? இந்த இதெல்லாம் பூக்கள், அதே போல் சில செடியில் உள்ள இலைகளெல்லாம் விரிஞ்சு நிற்கும். சாயங்காலம் என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? தூங்கிறோம். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னது? ஓர் அறிவு. ஒரு உடலில் மட்டும்தான் அதுக்கு என்ன இருக்கும்? உணர்வு இருக்கும். இது என்னது? புல், மரம், செடி, கொடிகள், தாவரங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குது? ஒரு அறிவு, சரியா? புரிஞ்சிச்சா? இரண்டு அறிவு. இரண்டாவது அறிவு என்பது உடல் மற்றும் வாய் ஆகிய இரண்டை மட்டும் பெற்றிருக்கிற உயிரினங்கள் ஆகும். இரண்டாவது அறிவு என்பது உடல் மற்றும் வாய் ஆகிய இரண்டை மட்டும் பெற்றிருக்கின்ற உயிரினங்கள் ஆகும். உடலால் தொடுதல் உணர்வையும் நாக்கினால் சுவைத்தல் உணர்வையும் கொண்டிருக்கும். உடம்பால் தொடுதல் உணர்வையும் நாக்குனால சுவைத்தல் உணர்வையும் கொண்டிருக்கும். அவை என்னவென்றால் சில கடல்வாழ் உயிரினங்கள் ஆகும். ஒரு சில கடல்வாழ் உயிரினங்கள் ஆகும். நத்தை, சங்கு இவற்றை தான் இரண்டறிவு. நத்தையும் சங்கும் பார்த்துருக்கீங்களா? நத்தை என்ன பண்ணும்? அதுக்கு அந்த சதை பகுதி என்ன பண்ணும்? வெளியில் இப்படியே நடந்து நம்ம அந்த ஓட தொடும்போது அது என்ன பண்ணும்? நத்தை உள்ளே போய் உட்காந்துரும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அந்த நம்ம தொடுதல், நம்ம ஒரு சத்தம் எதுவுமே இல்லாதப்போ மட்டும்தான் என்ன பண்ணோம்? மெதுவாக வெளியில் வரும். நம்ம திரும்பவும் தொட்டுச்சோன்னா அது என்ன பண்ணோம்? அதுக்கு சதை பகுதியை எடுத்து என்ன பண்ணிடும்? தோடுக்க உள்ளாடி அடைத்து வைத்து கொள்ளும். சங்கும் அதே போல தான். இந்த இரண்டுக்கு இதுக்கு என்ன உணர்வு? தொடுதல் உணர்வும் நாக்குனால சுவைத்தல் உணர்வையும் கொண்டிருக்கும். ரெண்டே ரெண்டு ஒரு சில கடல்வாழ் உயிரினங்கள் எதெல்லாம்? நத்தையும் சங்கம். புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் மூவறிவு. மூன்று அறிவு கொண்டதான உயிர்கள். மூவறிவு என்பது நாக்கு, வாய் மற்றும் மூக்கு ஆகிய மூன்றை மட்டும் கொண்டிருக்கும் உயிரினங்கள் ஆகும். அது என்னவென்றால் ஊர்வன வகையை சார்ந்தவை. எறும்பு, கரையான், அட்டை இவற்றை தான் மூன்று அறிவு உயிர்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக எது உங்களுக்கே தெரியும்? உடல், நாக்கு, வாய் மற்றும் மூக்கு. வாய் பகுதி, மூக்கு. அந்த எறும்பு பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்குமே நம்ம வீட்டில் சீனி டப்பாலாம் வச்சுருப்போம், அப்படி தானே? எங்கேயாவது கொஞ்சம் இனிப்பு இருந்துச்சுனாலே அது என்ன பண்ணும்? அதுக்கு அந்த வாய், அந்த மூக்கில் அந்த மனத்தை வச்சு என்ன பண்ணோம்? அது உந்து உந்து நிறைய ஒரு கூட்டமாக வந்து என்ன பண்ணோம்? அதில் உள்ள இனிப்பு சுவை இருக்கிற இடத்துல வந்து அந்த பொருளை எல்லாம் என்ன பண்ணும்? எடுத்து கொண்டு போய் சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இதுவே நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அப்படி தானே? இருக்குதான். உடல் இருக்குது, நாக்கு, வாய் இருக்குது. அந்த வாயை வச்சு அது என்ன பண்ணோம்? அந்த உணவுகளை எல்லாம் சேமித்து வைக்கிறத எடுத்து கொண்டு போய் சொல்லலாம். பார்த்துருக்கீங்களா? மூக்கு, அதை வச்சு அந்த சுவையை உணர்ந்து அந்த மனத்தை அறிந்து என்ன பண்ணோம்? வந்து எடுத்து கொண்டு போய் சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் எதுக்கு இருக்குது? இந்த எறும்புக்கு இருக்குது. கரையான், கரையானா பார்த்துருப்பீங்க, புற்றுல அந்த கோழிக்கெல்லாம் எடுத்து போடுவாங்க, புற்று போல் வச்சு
அதில் என்ன பண்ணோம், கூடு கட்டி வச்சுருக்கோம். அட்டை அட்டை எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் என்ன, எத்தனை அறிவு உயிர்கள், மூன்று அறிவு உயிர்கள். ஓர் அறிவு உயிர் எது, தென்னை மொத புல் மரம் செடி கொடிகள், இதுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குது, ஒரு அறிவு. இரண்டு அறிவு எத்தனை இதுக்கெல்லாம் இருக்குது, தொடுதல் உணர்வையும் சுவைத்தல் உணர்வையும் சுவைத்தல் உணர்வையும் கொண்டது. இதுக்கு இது எதெல்லாம், நத்தையும் சங்கும் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். மூச்சு அறிவுக்கு எது, இது ஊர்வன வகையை சார்ந்தது, ஊர்ந்து செல்லக்கூடியது. இதுக்கு எத்தனை இது இருக்குது, வாய் மூக்கு நாக்கு இதெல்லாம் இருக்கும். சரியா பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறமா இனி வந்து இதில் அடுத்த பாத்த பகுதியில் மீதமுள்ள மூஞ்சு நம்ம படிக்க போகிறோம். சரியா இதில் என்னவென்றால் பக்கம் 56 எடுங்க, பிரித்து எழுதுக. என்னவென்றால் என்ன கூட்டல் என்றால், என்னவென்றால் என்ன கூட்டல் என்றால், ஆறு வகை ஆறு கூட்டல் வகை, நாலறிவு நான்கு கூட்டல் அறிவு, ஐந்தறிவு ஐந்து கூட்டல் அறிவு, பூச்சி இனங்கள் பூச்சி கூட்டல் இனங்கள். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சரியான விடையை தேர்ந்த சரியா தவறா, மூன்று அறிவை கொண்டது தாவரங்கள் ஆகும் தவறு, விலங்குகளை உயர்தினை என்கிறோம் தவறு, மனிதர்களுக்கு ஆறு அறிவு உள்ளது சரி, மனிதர்களை உயர்தினை என்கிறோம் சரி, பறவைகளுக்கு பகுத்தறியும் திறன் உண்டு தவறு. சரியா இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த பாடப்பகுதியில் உள்ளது வினாவிடை. அறிவு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, அறிவு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, அறிவு ஆறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, அறிவு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, ஆறு வகையாக. இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும். ஓரறிவு ஈரறிவு இதில் என்ன கொடுத்துருக்காங்களா, ஓரறிவு கொடுத்துருக்காங்களா, ஈரறிவு நத்தை இதெல்லாம் இருக்குது, ஈரறிவில் நத்தையும் சங்கம் பார்த்திங்களா, இதனது ஈரறிவு. மூவறிவு எறும்பு கரையான், மூன்று அறிவு எதெல்லாம், எறும்பும் கரையானும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் நாலறிவு அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். நான்கறிவு நண்டு தும்பி, ஐந்தறிவு பறவைகள் விலங்குகள், இதெல்லாம் ஐந்து அறிவு. சரியா ஓகே, இந்த பாடம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கரெக்டாக கவனித்து படிங்க. சரியா, தேங்க்யூ, பாய்.